இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப கிளம்ப வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பில். ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் டெய்லியும் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரைட்டு, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அலாக் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டல் ரீடம் கோடு வந்து என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மாப்பில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, சிஎஸ்கே விஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ப்ரோ ஃப்ரீயாக வந்து ஐபிஎல் வந்து பார்க்குறது, நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்டில் எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து ஐபிஎல் மொபைலில் வந்து பார்க்குறது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்மளோட செகண்ட் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், கீழே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன். கமெண்ட்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பார்க்குறது அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்லாம் வந்து சொல்லியிருப்பேன், இந்த ஆப்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்துக்கலாம். ரைட்டு, அங்கே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட அந்த செகண்ட் சேனலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனே ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ரைட், இந்த வீடியோவில் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸையும் வந்து பார்ப்போம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ மெண்டல் மேட்ரு. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரோ அலா கேரக்டர் ஃப்ரீ அப்படின்லாம் வச்சிருக்கீங்களே தம்னையில், அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% பார்த்திங்க அப்படின்னா அலாக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்து தரப்போறானுங்க, அதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்ஷாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்க, ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. ரைட்டு, கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின், நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்ல எந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வச்சுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டீமுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேட்ரு போய் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஷியலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தானுங்க, விச் இஸ் யுவர் ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தானுங்க. அதில் ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அலாக்கு, அதுக்கப்புறம் அந்த கில்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேரக்டர், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேரக்டர் வந்து கொடுத்துருந்தானுங்க. நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கானுங்க. இது எதுக்கு நான் இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா மாப்பிள்ள நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா சும்மா வந்து போட மாட்டானுங்க, கண்டிப்பாக மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் வந்து கொடுப்பானுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு கோல்ட் ராயல்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு பழைய கோல்ட் ராயல் பண்டெல்லாம் வந்து ரிட்டனில் கொடுத்து ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தானா. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளில் அந்த ஒரு மூணு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் வந்துச்சு, எல்லாருமே ஃப்ரீயாக தான் வந்து எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அலாக் போஸ்ட்டு அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நாலஞ்சு கேரக்டரை போட்டுட்டு உங்களுக்கு வந்து பிடிச்ச கேரக்டர் வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்து விட்டானுங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரியும், ஸோ எந்த கேரக்டர் பெரிய கேரக்டர் அப்படின்னா அலாக் தான், அலாக் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்டில் தெரிய விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரைட்டு, ஸோ இது வந்து முடிவு பண்ணியிருப்பானுங்க கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னா எப்போ கொடுப்பானுங்க எதில் கொடுப்பானுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த FFIC ஃபால் வந்து போயிட்டுருக்கியா, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ரிவார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து தீபாவளி ஈவெண்ட் இருக்கியா அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்டாக வந்து இதை கொடுக்கலாம். ரைட்டுங்களா மாப்பில், தீபாவளி எங்கேயோ இருக்குது அதுக்குள்ளே இப்போ வந்து கொடுப்பானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டிங் வச்சுட்டு ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேட்குறோமோ அதான் பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பானுங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ கன்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா அலாக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து 100% வந்து நான் ஃப்ரீ அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ரைட்டுங்களா மாப்பில, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆர்டிக் ப்ளூ மெண்டல் மேட்ருக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் போயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கேமில் ரெண்டு மூணு நாளில் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம். 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூ டாப் அப் ஈவெண்ட் வந்து வரப்போது, அதில் பார்த்திங்க அப்படின்னா மாப்பில் ஒரு பெட்டு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த டைகர் பெட்டா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள். ரைட்டு, அந்த ஒரு பெட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இதை வந்து கொண்டு வந்துடுறானுங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நமக்கு அடுத்த ஒரு ஈவோகன் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸ் தான், அது நான் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், எல்லா எமோட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் காமிச்சிருப்பேன். ஸோ ஸோ அதுக்கும் அடுத்த ஈவோகன் பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சான், என்னடா அடே இன்னும் ஈவோகன்னே வரல, அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆமாம் UMPக்கான ஒரு ஈவோகன். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேமஸ் கன்னுக்கும் அடுத்த ஈவோகன் அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கு பேட்டர் வந்து என்ன ப்ரோ வரும், இங்கு பேட்டர் காஸ்ட்யூம் என்ன, இங்கு பேட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெப்பன் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வேற சொல்ல தெரியாது. ரைட், கரெக்டாக தானே சொல்கிறேன், இங்கு பெட்டரா இங்கு பெட்டரா எப்பா கமெண்ட்ல வேற கழுவி கழுவி ஊற்றுவாங்க நம்மள. ரைட், என்னமோ இருந்துட்டு போதே. ஸோ நெக்ஸ்ட் இங்கு பெட்டர் கன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு AN-94. என்ன ப்ரோ M10 காம்
காமிச்சிட்டு AN94 அப்படிங்கிறீங்க அப்படின்னா மாப்பிள எனக்கு அப்படிதான் வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா காப்பி அடிச்சு வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏன் எப்படி பண்றானுங்க அப்படின்னு தெரியல, நல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்கலாம். ரைட், இருந்துட்டு போகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பெற்ற காஸ்டியூம் எல்லாம் என்ன ப்ரோ வரப்போகுது இதுக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல வைக்கிறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாலு காஸ்டியூம் தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க பெற்ற காஸ்டியூமா வந்து வரப்போகுது. ஸோ ரெண்டு மூணு வந்து முடிஞ்சாச்சு. ஸோ இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்றது, இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல பாப்பில. ரைட், புதுசாக பார்த்திங்க அப்படின்னா OB-13 ஒரு கேரக்டர்லாம் வந்து வரப்போகுது. அதுக்கு நேம் வந்து வச்சிருக்கானுங்க. பவரை விடுங்க, பவர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிளான பவர் தான் நான் சொல்கிறேன் வீடியோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் வச்சிருக்காடுங்க பாருங்க, நான் வந்து நான் ஸ்க்ரீனில் வச்சிருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லியோனா, ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் மாப்பிள்ள, நான் எந்த கெட்ட வார்த்தையும் பேசல. லியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டராக இந்தோட பவர் என்னன்னா ஒரு ஸ்குவாடை நீங்கள் வந்து காலி பண்ணுறீங்க, சண்டேலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 35 HP வந்து ஏறுமா, ரைட்டுங்களா? இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவராக இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, கேரக்டர் பேரை வந்து சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ நான் சொல்கிறது வேணாங்க, டாஸ், ஓகேவா? ஸோ நான் ஸ்க்ரீனில் வச்சுறேன், நீங்களே வந்து படிச்சுட்டு கீழே வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இத்தனை பேர் முன்னாடி வந்து சொன்னேன் அப்படின்னா நல்லா இருக்காது. ரைட்டு, அது பார்த்திங்க அப்படின்னா TOTHOS அப்படின்னு என்னென்னமோ போட்டு நான் எப்பா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால் நான் படிக்க மாட்டேன். எப்படி சமாளித்த பாருங்க, கிருட்டு என்னடா பேர் இதுலே, ஏதாச்சும் வந்து இதெல்லாம் கூப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து வச்சுருக்கானுங்க. இந்த கேரக்டரோட பவர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டீமோட சண்டை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவங்கள கொல்லட்டோம் அப்படின்னா பக்கத்தில் உள்ள எனிமியை வந்து காட்டி கொடுக்குமா. இதான் பார்த்தீங்க அப்படின்னா அது எது வேணாலும் இருந்துட்டு போதுங்க, அந்த பவர்லாம் இருந்துட்டு போதுங்க. அந்த பேரை பார்த்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அடே பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து ப்ரொனவுன்ஸ்லாம் பண்ண தெரியாதுப்பா, எப்பா இங்கிலீஷ் படிக்க தெரியாது, அதனால் என்னை விட்டுருங்க, நான் வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்களே படித்து கீழே ஏதாச்சும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுவீங்க. ரைட்டு, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெனமோட ஒரு கொலாபரேஷன் வந்து இருக்குது. என்னது வெனமா, அதாவது அந்த இங்கிலீஷ் மூவியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம். ஸோ அந்த ஹாலிவுட் மூவி இருக்குல்லையா, ஸோ அந்த ஒரு வெனம் சீரியஸோட பார்த்திங்க அப்படின்னா கொலாபரேஷன் வந்து வைக்க போகிறானுங்க. லீக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா வெனம் பைக் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று லூட் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. ஸோ இப்போ லீக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா வெனம் பண்டலு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்டது வெனம் சம்மந்தப்பட்டது வந்து பார்க்கலாம். ஸோ ரைட், நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் வந்து என்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெப்பன் ராயலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மினி யூசி கன் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னாக வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைடில் வந்து சொல்கிறானுங்க. ஸோ அந்த ஒரு இமேஜையும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம், ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு கன் சூப்பராக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்ற வந்து கையில் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டல் மேட்ருக்குள்ளே வந்து போயிடலாம். இது எப்படி ப்ரோ வந்து கிளைம் பண்ணுறது, எப்படி ரீடம் கூட வந்து கொடுப்பானுங்களா, இல்லை கேமுக்குள்ளே எதுவும் ஈவெண்ட்டாக வரப்போதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்ச நியூஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இல்லைப்பா இந்த மண்டே அதாவது நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை 20ஆம் தேதி நான் வந்து சொல்கிறேன். ஸோ 20ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். கேமுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேள்வி கேட்பானுங்க, ஓட்டிங் பண்ணணும் கேமுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறானுங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போகிறேன், நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ போகிறேன். இந்த ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கேமுக்குள்ளே தான் வந்து அப்டேட் பண்ண போகிறானுங்களா. ஸோ 90% பார்த்திங்க அப்படின்னா கேமுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆர்டிக் ப்ளூ மெடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேமுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் வந்து பதில் சொல்லணும், ஏதாச்சும் கேள்வி கேட்பானுங்க பதில் சொல்லணும். அந்த ஒரு பதிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்ஷாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள், ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ரைட்டு, நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடுறேன், நம்ம சேனலில் வந்து வந்துடும். ஸோ ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி அந்த ஐபிஎல் வீடியோ போய்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ரைட்டுங்களா மாப்பிள, ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.